வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ட்ராவல் டைமில் கொண்டு போகிற நல்ல கெட்டு போகாமல் ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடிய இந்த சட்னி. அதனால் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு சேர்த்துடலாம், 1/2 டீஸ்பூன் கடுகு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பொறுக்கத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து விடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கியாச்சு, கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் போட்டுடலாம். 7 தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதில், இதை அப்படி சேர்த்துடலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு சேர்க்குறேன். இனி கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இனி இதை இப்படி நல்லா நசுக்கி விட்டுடலாம். வெந்து தான் இருக்கும், 2 நிமிஷம் வந்திருக்கு. நாட்டு தக்காளி தான் எடுக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இன்னும் இதை விட பொடியாக கூட இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கலாம், அரைச்சும் போட்டிருக்கலாம். அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகும், அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். மறுபடியும் 1-2 நிமிஷம் வச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு குறைச்சி தான் வச்சுருக்கணும், தீயை மீடியமாக எரியணும். இப்போ 2 பச்சை மிளகாய் முழுசாக போட்டு விட்டுலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும். இனி 1-2 நிமிஷம் மூடி போடாமல் வேக விட்டுடலாம். இப்போ சூப்பராக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்புறம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா சூப்பராக 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இது இருக்கும். வெளியில் நம்ம டூர் போனால் 1-2 நாளைக்கு இருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட, பிசைஞ்சி சாப்பிட இது நல்லாவே இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, காட் பிளஸ் யூ. இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடணும்னு இல்லை, நான் கலருக்காக அதை சேர்த்தேன். நீங்கள் சாதா மிளகாத்தூள், வீட்டில் உள்ள தனி மிளகாத்தூள் சேர்க்கணும், மல்லித்தூள்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாம். சாதா மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தேன், நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.